Hi students, this is Alex here. Example 2.12. Find the number of solutions of அப்படின்னு ஒரு quadratic equation கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த modulus x minus 1 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம redefine பண்ணணும். அதாவது இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் x minus 1, அதாவது நெகட்டிவ் ஆஃப் x minus 1 அண்ட் பாசிட்டிவ் ஆஃப் x minus 1 அப்படின்னு இருக்கும். இது எப்போ நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when x is less than 1. எப்போ பாசிட்டிவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா when x is greater than or equal to 1. ஸோ இது மாதிரி இதை ரீடிஃபைன் பண்ணணும். இப்போ நான் ரெண்டு கேஸ் எடுத்துக்கணும். இப்போ கேஸ் ஒன், கேஸ் ஒன்ல வென் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஒன் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாட் பதில் நம்ம மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு போடணும், ஈக்குவல் டு ஒன். இப்போ இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன், இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். எக்ஸை காமன் எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர்ல இருந்து எக்ஸ் வரும்போது எக்ஸ் ஆயிடும், இது மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. தனித்தனி ஈக்குவல் ஜீரோ போடும்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இன்னொரு டம் ஈக்குவல் ஜீரோ போடும்போது எக்ஸ் ஈக்குவல் ஒன், ரெண்டு ஆன்சர் வந்துருச்சு. அதே மாதிரி கேஸ் டூ வந்து வென் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒன் எடுத்துக்கணும். இந்த கேஸ்ல வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் வெறும் எக்ஸ் மைனஸ் ஒன் வரும், ஸோ ஈக்குவல் டு ஒன். இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ், இந்த ஒன் இந்த பக்கம் எடுத்துருந்தா மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். இது வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன், ப்ராடக்ட் வந்து மைனஸ் டூ, சம் வந்து ஒன். அப்போ ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணும்போது நம்ம வந்து பிளஸ் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம குரூப்பிங் பண்ண போகிறோம். இதை எக்ஸை நம்ம காமனாக எடுத்தோம்னா எக்ஸ் பிளஸ் டூ, இந்த மைனஸை காமனாக எடுத்தோம்னா எக்ஸ் பிளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இது எக்ஸ் பிளஸ் டூவை காமனாக எடுத்தால் எக்ஸ் பிளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. தனித்தனியாக ஈக்குவல் ஜீரோ போடும்போது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு வரும். பட் இந்த கேஸ் பார்த்தா எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒன் தான் நம்ம எடுக்கணும், நமக்கு வந்து மைனஸ் டூ வந்துருக்கு, அதனால இது வந்து நாட் பாசிபிள். ஓகே, இது வந்து நாட் பாசிபிள். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா இது லெஸ் தேன் ஒன் தான், இது இங்க ஈக்குவல் டு ஒன் வந்திருக்கு, ஸோ இந்த இடத்துல இது வந்து நாட் பாசிபிள். ஸோ இப்போ டோட்டலா பாசிபிள் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ பாசிபிள் சொல்யூஷன்ஸ்னு பார்க்கும்போது இந்த கேஸில் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ வந்திருக்கு, இந்த கேஸில் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் வந்திருக்கு. ஓகே, அப்போ பாசிபிள் சொல்யூஷன்ஸ் வந்து ரெண்டு சொல்யூஷன்ஸ் இருக்கு. இங்கே வந்து நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ இது வந்து பாசிபிள் சொல்யூஷன் இவ்வளோ இருக்கு, அப்போ நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஈக்குவல் டு டூ.